இந்த போடியம் போறதுங்கெல்லாம் சைஸ் பார்த்து போடுங்க. ஆமா தங்க, வணக்கம் தங்க, இருங்க பார்த்து உட்காருங்க. நான் அழகா வந்து வந்திருக்க அனைவருக்கும் வணக்கப்பெல்லாம் பேசலான்னு வந்தேன். தங்க உட்காருங்க. எப்பா நீ சொல்லி சொல்லி திட்டாங்கப்பா. இங்க இருமாமா, ஒரே நிமிஷம் மாமா, ஒரே நிமிஷம். வந்திருக்க அனைவருக்கும் மாலை வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே வந்து வணக்கம். இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்த எஸ்கே அண்ணா வணக்கம். எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் கொடுத்த முருகதாஸ் சார் ஐயாவுக்கும், அப்புறம் வந்து இந்த ரோலை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நம்பி கொடுத்த பொன்குமார் சார் அவர்களுக்கும், அப்புறம் இந்த படத்தில் வந்து மியூசிக் போட்ட ரோல்டன் சான் ரோல்டன் அவர்களுக்கும், இருப்பா அதான்ப்பா பேர் திறமை இருப்பா வரமாட்டேங்குதுப்பா, அவங்களுக்கும் ஐயா வணக்கம். வந்திருக்கோம் அனைவருக்கும் வணக்கம். அதான் தெரியும் பட்டுன்னு எனக்கு வேற பட்டு பயம் வந்துச்சு, அதனால சொல்லலை. ஸோ வந்து எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து புகழ வந்து சும்மா ஜாலியாக இதே மாதிரி தான் மைக் எடுத்தோடனே ஜாலியாக ஏதாவது கடை கடன் பேசுவேன், ஜாலியாக பேசுவேன் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, குக்கித்து கோமாலையும் பார்த்துருப்பீங்க. பட் வந்து இந்த படம் வந்து ஆக்சுவலாக நான் சில படங்கள் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த படம் வந்து என் வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான படம் சொல்லலாம். இந்த படத்தை வந்து ஆக்சுவலாக டப்பிங் பண்ணப்பே எனக்குமே வந்து என்னடா இது நம்ம இப்படி பண்ணியிருக்கோம், நம்ம இது வந்து நம்ம ஏற்கனவே எல்லாருமே சொன்னாங்க, புகழ் நீங்கள் வந்து என்ன இது குக்குத்து கோமாலில் பண்ணுறீங்க, சினிமாவில் வந்து காமெடியே பண்ண மாட்டேறீங்க, காமெடி உங்களுக்கு வராதா அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ வந்து நானே நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த படம் பண்ணுறப்ப எந்த இடத்துலையுமே ஒரு இடம் கூட நான் வந்து சிரிச்சிடக்கூடாது, இல்லை நம்ம அந்த இடம் வந்து நம்மளோட ரியாக்ஷனில் இன்னொருத்தவங்க சிரிச்சிட்டாக்கா அந்த கதையோட களமே கலைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நாங்கள் ஒரு இடத்துல நம்ம இந்த இடத்துல சிரிச்சிடக்கூடாது, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இதாகிட்டால் நமக்கு இதாகிடும் சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தில் பார்த்து அந்தளவு பண்ணியிருக்கோம். நான் மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் எல்லாருமே இங்கே கீழே இருக்காங்க, எல்லாருமே வந்து அதாவது ஒரு கேப் கிடைச்சா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேப் கிடைச்சா நீங்கள் பார்த்துக்கலாம், நான் ஒரு 2 நிமிஷம் நான் அப்படி போயிட்டு வந்துடுறேன், ரெஸ்ட்டும் போயிட்டு வந்துடுறேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த படத்தில் ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க, இல்லை ரெஸ்ட்டும் போகுது பட் எனக்கு போக பிடிக்கல, ஏன்னா டக்குன்னு அந்த ஷாட்டில் நான் மிஸ் ஆகிடுவணும், எனக்கு அந்த ஷாட் மிஸ் ஆகிடுமான்னு சொல்லிட்டு ஒருத்தருமே வந்து அந்த ஷாட்டுக்காக எல்லாருமே ஏங்கினாங்க. ஸோ இந்த படத்துக்காக அவ்வளோ உழைச்சாங்க அப்படின்றது தான் அந்த ரெண்டு கையில்லாத வந்து எல்லாமே சொன்னாங்க. அவருக்கு வந்து நீங்கள் கையிலன்னு பார்க்காதீங்க, இவ்வளோ நம்பிக்கையில் இவ்வளோ வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் தங்கம் சூப்பர் தங்கம், நீங்கள் இவ்வளோ வாசிப்பீங்க அங்கே தெரியாது, சூப்பர் வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து நீங்கள் சொன்னது தான், நீங்கள் ரெண்டு கையே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்காக தட்ட இவ்வளோ 1000 கைகள் 1000 கைகள் வந்துக்கிட்டே இருக்கும், சூப்பர். கௌதம் கார்த்திக் ஐயா வந்து சொல்லி ஆகணும். ஆமாம், நாங்கள் வந்து ஜாலியாக பேசிட்டோம் கொள்ளுவோம், நான் பார்த்தோன்னே அஜயோ கார்த்திக் சார் சன் நம்ம வந்து இதாக இருக்கணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்து அவர் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருந்தாலும் கூட கொட்டுக்கிட்டு ஜாலியாக உட்காந்துக்கிட்டு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு எல்லாம் கலகலன்னு பேசிக்கிட்டு அவரோட ஜோனுக்கு கொண்டு வந்து யாருக்குமே வந்து அஜயோ நம்மளுக்கு அந்த ஒரு பயம் ஒரு நர்வ்னஸ் இருக்கும் இல்லையா, நர்வ்னஸ் தானே மேடம் அது, அதான் அது இருக்கிறப்ப என்ன பண்ணால் நமக்கு, ஆனால் அவரோட ஜோனுக்கு கொண்டு வந்து அவர் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு எல்லோரும் நடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உதவியாக இருந்தாப்பில் அவர் நான்வெஜ் சாப்பிட மாட்டார்னு நினச்சேன் நான், ஏன்னா கேரியர் ஓப்பன் பண்ணோடனே அவங்க ஹஸ்பண்டே எல்லாருமே சொல்லுவாங்க இல்லைங்க அவருக்கு நான்வெஜ் வேணாம் அப்படின்னாங்க. நான் அப்புறம் ஒரு நாள் பிரேக் விட்டாங்க, பார்த்தா நான்வெஜ் வெளுத்து கட்டுறாப்பில், என்னங்க அது இன்றைக்கி சாப்பிட்றீங்க, அப்படி இல்லை ஷூட்டப்போ நான் நான்வெஜ் சாப்பிட்டு எனக்கு ஏதாச்சும் வயிறு ப்ராப்ளம் ஏதாவது வந்து ஒரு 1 ஹவர் பிரேக் எடுத்துட்டேன், கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே அது தேவையில்லாத ஒரு டைம் வேஸ்ட்டு. ஸோ வந்து அதனால் நான் நான்வெஜ்ஜே அந்த படம் ஃபுல்லாகவே ஆக்சுவலாக நான்வெஜ் சாப்பிடல. ஸோ அவரோட டெடிக்கேஷன் சூப்பர், விஜய்க்கு சூப்பர். ரேவதி அவங்களோட முதல் படம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து வேறு லெவலில் இருப்பாங்க. அப்புறம் பொன்குமார் ஐயாவை பற்றி சொல்லி ஆகணும், டைரக்டர்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நான் வந்து நினச்சது இவருக்கு தான், ஏன்னா நம்ம ஒரு ஷார்ட் எல்லாம் ஜாலியாக பேசுவாங்க கொள்ளுவாங்க பார்த்துருக்கேன். இந்த மனுஷன் அந்த கதை ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஊர் இப்போ ஒரு வெறித்தனமாக இருப்பாப்பில் வந்து சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா பார்ப்பல. ஸோ வந்து யாருக்காவது ஒரு டைலாக் சொல்லி தர்றது கூட
ஒரு கையில அந்த பேடு கையில இருக்கும் பேனா இருக்கும் ஆ ஓகே நீங்க மேடம் அப்படி வந்திருக்கீங்க அப்படி வந்து அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கங்க ஆப்போசிட்ல இருக்கவங்களா ஆஹா இத நம்ம பண்ணல இந்த ஆளே நடிச்சிருவாரு சரி ஓகே நம்ம எப்படியாச்சும் இவரை விட நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க இன்னொரு விஷயம் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏதாவது ஒரு ஒரு டயலாக் மிஸ் பண்ணிட்டா என்னங்க இது இப்படி பண்றீங்க வேற ஒரு ஆர்டிஸ்ட் அந்த டயலாக் பேப்பரை கொடுங்க டக்குன்னு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்துருக்கேன் நீங்க 10, 20, 100 டேக் ஆனாலும் ஒருத்தவங்களுக்கு அந்த டயலாக் கொடுத்துட்டா அவங்கள்ட்ட இருந்து அந்த உழைப்பையும் அந்த நடிப்பையும் அப்படி வாங்க வச்சிருவாரு அவங்க மட்டும்தான் அந்த டயலாக் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாருமே அந்த ஜூனியர்ஸ் பாக்குறப்பல எல்லாம் வெறியா இருப்பாங்கன்னா இந்த படத்தை தான் உட்காந்து பாக்குறேன் என்னடா இது அவங்க உட்காந்து ஸ்கிரிப்ட பாத்துக்கிட்டு எல்லாம் பேசுறேன் நான் பேசுறேன் இந்த டயலாக் எனக்கு கூட இந்த டயலாக்னு சொல்லிட்டு அவ்வளவு பேரும் அத்தனை எழுப்பப்பட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாரையும் சொல்லி ஆகணும் ஏன்னா யாருமே முகம் சொல்லிக்காம அந்த ஒரு ஒரு கோணி சாக்கதம் போட்டு எல்லாம் நடிச்சோம் அங்க தேனி எவ்வளவு மழை வெயில் எல்லாத்துலயும் பண்ணோம் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே எதையுமே பார்க்காம அங்கேயேதான் நிற்பாங்க எல்லாம் சரி அவங்க எல்லாம் ஆர்டிஸ்ட் எல்லாம் முன்னாடி அமிச்சாங்க நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்க போட்டு நான் அங்கேயேதான் உட்காந்துருப்பாங்க ஒருத்தவங்க தண்ணி கட்டணம் பெஸ்ட்டா அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள அம்பலா வந்து சூப்பரா ஒரு டைரக்டருக்கு வந்து இவ்வளவு சப்போர்ட்டா அசன்ட் இருக்கீங்க சூப்பர் எல்லாருக்குமே தேங்க்யூ சோ மச் வேற என்ன சொல்லணும் அதே போல நம்ம வந்து வேற ஏதாவது படத்துக்கு வந்து வந்து சொல்லிடலாம் இந்த மாதிரி டப்பிங் கூட்டா இல்ல சார் இன்னைக்கு ஒரு நாள் இது கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளமா இருக்கு சார் அப்படின்ட்டு போன்ல பேசுறோம் இந்த படத்துக்கு த்ரோட் ஏன்னா இந்த படத்துல கொஞ்சம் நான் கத்தி தான் ஆகணும் ஸோ அதனால த்ரோட் ப்ராப்ளம் ஆஹா சூப்பர் சார் சீக்கிரம் கிளம்பிவாங்க சார் இதுதான் சார் கரெக்டான டைம்னு சொல்லுவாங்க சூப்பர் சார் தேங்க்யூ சார் இந்த ஒரு நல்ல படத்துல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ சோ மச் லவ் யூ பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இணைந்திருங்கள்